ஐக்கிய பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். செல்ஃபி எடு, ஆர்டிஓ போடு, இது தாங்க இப்போ நடந்துட்டு இருக்கு. ஒரு செல்ஃபி எடுத்ததுல இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் தெரியுதுங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதாவது மாடர்ன் தியேட்டர் ஆர்டிஓ போடுறது தான் திராவிட மாடல் ஆட்சியான்னு டிஎம்கேவை பார்த்து கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்துட்டாரு திரு ஜெயக்குமார் அவர்கள். இந்த மாதிரி அப்டேட்டான நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐக்கிய பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேலம் மாடர்ன் தியேட்டர் பஞ்சாயத்து பல நாட்களா போயிட்டு இருக்குங்க. ஆனா அதை பத்தி எந்த ஒரு மீடியாவும் பேசல, சொல்லவும் இல்ல. ஒரு செல்ஃபிக்கு போய் இவ்வளவு போராட்டமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத பத்தி ஜெயக்குமார் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடர்ன் தியேட்டர் சேலத்துக்கே ஒரு லேண்ட்மார்க்கா இருக்குங்க. ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அந்த இடம் எனக்கு வேணும், கொடுத்தே ஆகணும், கொடுக்கலனா என்ன வேணா பண்ணுவோம்னு பண்றது எல்லாமே அராஜகமா இருக்கு. செல்ஃபி எடு, ஆட்டைய போடு, இதுதான் திராவிட முன்னேற்ற ஆட்சி, இதுதான் டிஎம்கே மாடல் ஆட்சி. மாடர்ன் தியேட்டர் ஆட்டைய போடுறது தான் மாடர்ன் ஆட்சியா? இப்படி இருக்கிறவங்க எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க? இது எல்லாமே மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்படிலாம் பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள் மாடர்ன் தியேட்டர்ல அவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காருங்க. அப்போ அவருக்கும் ஒரு செலவு வைக்கலாமா? இப்போ பில்டிங் முன்னாடி செல்ஃபி எடுக்கிறதுக்கு யாருமே அலோ பண்ண மாட்டாங்கங்க. எங்க செல்ஃபி எடுத்துட்டு இது என்னோட பில்டிங்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரே பயம்னு சொல்றாங்க. ஒரு சிஎம் போய் இப்படி பண்ணலாமா? இங்க செல்ஃபி எடுத்தாரு, அப்புறம் பிரசாத் ஸ்டுடியோ போவாரு, இங்கதான் இருவர் படத்தோட வசனத்தை எங்க அப்பா எழுதினாரு, அப்போ இங்க செலவு வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்ததா ஏவிஎம் போவாரு, ஓ இங்கதான் பராசக்தி வசனம் எங்க அப்பா எழுதினாரு, இங்க ஒரு செலவு வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் ஒரு சிஎம் பண்ற செயலா? எனக்கு அப்படி தெரியலன்னு ஜெயக்குமார் அவர்கள் ரொம்பவே காட்டமா பேசியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்டான நியூஸும் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத நியூஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐக்கிய பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.